அனைவருக்கும் வணக்கம் தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பேரிங் அதாவது விஸ்வநாதன் ஆனந்த் சாருக்கும் காஸ்பராவுக்கும் நடந்த ஒரு முக்கியமான கேம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரேஷியோ ரேபிட் அண்ட் ப்ளட்ஸில் பிளட்ஸ் ஃபார்மட்டில் ஃபோர்த் ரவுண்டில் நேற்று நடந்த ஒரு முக்கியமான கேம்ங்க ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கேமு பட் அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் இதில் நடக்கலை ஸோ எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் நேராக வந்து இங்கே இந்த கேம் வந்து எப்படி ஆரம்பித்து எப்படி முடிஞ்சதுன்றத நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள் அதாவது இந்த இடத்துல வந்து வார்த்தீங்கனாக்கா விஸ்வநாதானந்த் சார் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க காஸ்பராவ் வந்து பிளாக் பீஸ் ஹேண்டில் இருந்தார் ஸோ இப்போது இந்த கேம் பற்றி நம்ம இன்னும் ஃபர்தராக வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி ஸோ இவங்களுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கிட்ட ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு போட்டிகள் நிறைவேற்றிருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அதை தொடர்ந்து அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த ரெண்டு பேரிங்களுக்கு இந்த ஒரு பேரிங்க்கு வந்து இருந்தது ஸோ ஆனால் வந்து காஸ்பரா வந்து ஒரு என்ன சொல்கிறது சொல்லிக்கிற அளவுக்கு ஃபார்மில் கிடையாது தொடர்ந்து ஆறு மேட்ச் ஏழு மேட்ச் வந்து தொடர்ந்து தோக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரே மாதிரி விளையாடுறாரு ஒரே மாதிரியான மிஸ்டேக் வந்து பண்ணுறாரு அப்புறம் டைம் ப்ரெஷரில் கொஞ்சம் திங்க் பண்ணும்போது டைம் ப்ரெஷரில் திரும்ப பிளெண்டர் பண்ணி கேமை விட்டுறாரு ஸோ வந்து காஸ்பரா வந்து இஸ் நாட் என்ன சொல்கிறது ப்ரொஃபஷனலாக இன்னும் விளையாடல பட் ஆனந்த் வந்து அந்த மாதிரி கிடையாது ஸோ இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பரா வந்து அவரோட ஃபார்மில் வந்து தொடர்ந்து விளையாடிட்டே இருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஸோ அவர் எவ்வளோ பெரிய அட்டாக்கிங் பிளேயர்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ செவன் டைம்ஸ் வேர்ல்டு சாம்பியன் ஸோ இந்த சின்ன விஷயத்தோடு இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்த் சார் வந்து இ ஃபோர் ஓப்பன் பண்ணுறாரு காஸ்பர் ஆஃப் சி ஃபைவ் ரிப்ளை பண்ணுறாரு ஸோ நைட் எஃப் த்ரீ டெவலப்பிங் மூவ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டி சிக்ஸ் ஸோ டிப்பிக்கலாக வந்து உங்களுக்கு சிசிலியன் டிஃபென்ஸில் விளையாடுற அதே சேம் செட் ஆஃப் மூவ் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டி ஃபோர் சி கேப்டஸ் டி ஃபோர் அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா நைட் கேப்டஸ் டி ஃபோர் அடுத்து நைட் எஃப் சிக்ஸு ஸோ நைட் எஃப் சிக்ஸோட ஐடியா என்ன உங்களுக்கு இந்த பானை அட்டாக் பண்ணி இந்த நைட்டை வந்து வெளியே கொண்டு வர வைக்கணும் ஸோ அதுதான் வந்து ஐடியா அடுத்து நைட் சி த்ரீ ஏ சிக்ஸ் நைட் ஆஃப் வேரியேஷன் பிஷப் டு ஜி ஃபைவ் இது இந்த பிஷப் டு ஜி ஃபைவ் வந்து பார்த்தீங்கனாக்கா என்ன ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு வேரியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா நைட் ஆஃபில் உங்களுக்கு இதை ரிக்டர் ரவுசர் அட்டாக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அடுத்து இந்த மாதிரி பானை அட்டாக் ஃபர்தராக வந்து புஷ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எஃப் ஃபோர் ஆடுறாரு ரொம்ப அக்ரெசிவாக போகிறாரு ஒயிட்டு ஸோ அடுத்து குயின் சி செவன் இந்த மூணு சாரி இந்த நாலஞ்சு கேம்லேயும் சரி அவர் பிளாக் பீஸ் விளாடும் போது எப்போலாம் சிசிலியன் டிஃபென்ஸ் ஆனாரோ இதே மூவ்தான் வந்து ஃபாலோ பண்ணார் குயின் சி செவன் வந்து எல்லா கேம்லையுமே ஆடினார் ஸோ இதை தொடர்ந்து நம்ம இந்த கேம் அப்படியே பார்க்கலாம் நம்ம ஸோ பிஷப் கேப்சஸ் எஃப் சிக்ஸ் ஸோ வந்து பானை டபுள் பண்ண அலோவ் பண்ணுறாரு ஸோ ஜி கேப்சஸ் எஃப் சிக்ஸு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குயின் எஃப் த்ரீ பி ஃபைன் அடுத்து ஏ த்ரீ ஏன்னா ஃபர்தராக வந்து இந்த பானை விட்டோம் அப்படின்னா நம்ம நைட்டை டிஸார்ஜ் பண்ணி விட்டுருவார் ஆல்ரெடி நம்ம குயின் இல்லாத போது சி டூ வந்து ஹேங்கிங்கில் இருக்குது ஸோ அதனால் வந்து அதை அலோ பண்ணக்கூடாது அதனால தான் த்ரீ வந்து ரொம்ப லாஜிக்கலான மூவ் இந்த இடத்துல ஸோ நைட் சி சிக்ஸ் அண்டர் டெவலப்பிங்மோ குயின் சைட் கேஸ்லிங் ஸோ நைட் டேக்ஸ் நைட் அடுத்து ரூக் டெக்ஸ்ட் நைட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனா இது இப்போதான் டெவலப் பண்ணார் ஆனால் பட் இமீடியட்டாக வந்து கேப்சர் பண்ணிட்டாரு அண்ட் இந்த இடத்துல நம்ம ஆஸ் யூஷுவல் சேம் ஸ்டோரி தான் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாருங்கள் பிளாக்குக்கு பிளாக் வந்து இன்னும் டெவலப்மெண்ட்லாம் என்ன அப்படின்ற மாதிரி இருக்குது சரியா ஸோ வந்து எந்த ஒரு பீஸுமே வந்து ஆக்டிவ்வாக எக்ஸப்ட்டு குயின் வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட செவென்த் ரேங்க்லாம் வச்சுருக்கிறாரு ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிங் வந்து சேஃப்டி பண்ணிட்டோம் அடுத்து நைட்டை டெவலப் பண்ணியிருக்கோம் ரூக்கை டெவலப் பண்ணியிருக்கோம் குயினையும் டெவலப் பண்ணியிருக்கோம் அட் ஜஸ்ட்டு வந்து நம்ம இந்த மைனர் பீஸை டெவலப் பண்ணிவிட்டு ரூக்கையும் வந்து கேமில் இன்வால்வ் பண்ணி டிஃபைலில் நம்ம கொண்டு வந்துடுவோம் ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற ஐடியா மீன் வாயில் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ குயின் சி ஃபை அட்டாக்கிங் தி அன்டிஃபைண்டட் ரூக்கு ஸோ ரூக்கு வந்து டி த்ரீ போகிறார் ஸோ அடுத்து ரூக் பி எயிட்டு இங்கே என்ன ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டூ ப்ரெஷர் இருக்குது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் பானை புஷ் பண்ணலாம் சப்போஸ் இந்த பானை மட்டும் நம்ம அலோவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிளாக்கோட அட்டாக் கொஞ்சம் அக்ரஸிவாக மாறிடும் ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சும்மா ரேண்டமாக ஏதாவது ஒரு மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஹெச் த்ரீ விளையாடுறேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன பண்ணுவார் இந்த மாதிரி பீ பி பானை புஷ் பண்ணிருவார் ஸோ நவ் வி ஆர் அட்டாக்கிங் தி இது அதனால் என்ன பண்ணுவார் வாய்ப்பு கிடையாது அவர் இந்த மாதிரி ஆடுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் தான் பண்ணி ஆனோம் பொசிஷனை அப்படி பண்ணும்போது நம்ம நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ ரூக்காலையும் கேப்சர் பண்ணிக்கலாம் வேணும்னா நம்ம குயினாலேயும் கேப்ச்சர் பண்ணலாம் ஸோ நம்மளுடைய விருப்பம் தான் அது ஸோ இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு இங்கே குயின் சைடு வந்து கேன்சலிங் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இருக்காது ஸோ அதெல்லாம் சொல்ல வரேன் நான் ஸோ அதனால் ஆனந்த் சார் என்ன பண்ணிட்டார் இது எதுவுமே வந்து அலோவ் பண்ணலை அவராகவே என்ன பண்ணிட்டாரு பி ஃபோர் வந்து ஆடிட்டார் ஆனால் இதுவும் கொஞ்சம் ட்விஸ்டான மூவ் தான் என்ன ட்விஸ்டான மூ அப்படின்னா பொசிஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஆனால் அவருக்கு ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் தான் ஆக்டிவாக இருக்குது அதனால் இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அதே சமயத்தில் இந்த பிஷப்லாம் வந்து எடுத்துக்காட்டுக்கு இந்த பான் இடத்துல இந்த லைட் ஸ்கோர் பிஷப்பு அடுத்து இந்த எஃப் சிக்ஸ் இல்லைனா சிக்ஸ் பான் இல்லை இந்த மாதிரி சென்ட்ரில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜி செவனில் பிஷப்பு இது மாதிரி ரெண்டு இருந்ததுன்னா கேம் ஓவர் ஃபார் ஒயிட்டு ஸோ அந்த காரணத்தினால இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அதனால் குயினை ட்ராப் பண்ணுறாரு எஃப் ஃபை ஸோ பொசிஷனை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஏ ஃபை ஸோ ஏ அப்புறம் நைட் ஏ டூ ஆடுறாரு ஐடியா என்னென்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து இங்கே சப்போஸ் இப்படி கேப்ச்சர் பண்ணிங்கன்னா அவர் நைட்டால் கேப்சர் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஐடியா இந்த இடத்துல ஸோ நைட்டால் கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம ரூக்காலையும் குயினாலையும் டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் நம்ம கிங்கையும் வந்து கொண்டு வரலாம் ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல இருக்கிற ஐடியா சரிங்களா ஸோ அடுத்து அவர் என்ன ஆடினார் அப்படின்னா இந்த மாதிரி ஆடல ஸோ எதாவது அவர் என்ன பண்ணிட்டார் பிஷப் வந்து டெவலப் பண்ணிட்டார் ஃபைனலாக ஒரு பீஸ் டெவலப் பண்ணியிருக்கிறாரு ஸோ அடுத்து பிஷப் இ டூ குயின் டு ஹெச் ஃபைவ் ஆக்சுவலாக வந்து இந்த பிஷப் இ டூக்கு பதில் நம்ம குயின் ஹெச் ஃபைவ் கூட ட்ரை பண்ணலாம் இயர்லியராக விளையாடன ஆனந்த் கூட விளையாட சாரி கஸ்பரா கூட விளையாடின மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்திங்கனா இந்த லைனில் குயின் ஹெச் ஃபைவ் வந்து மறக்காம விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ இந்த பானை பின் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து இந்த பானை கேப்சர் பண்ணுறதுனால சின்ன என்ன சொல்கிறது லாங் டைம் வீக்னஸ்ஸாக ஆகிடும் பான் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்களா உங்களுக்கு அப்படியே பிளாக்கோட பான் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தனித்தனியாக இருக்குது ரொம்ப ஈஸியாக வந்து என் கேமில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கேருந்து நம்ம ஈக்குவலான என் கேம் போனால் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி டபுள்லாம் ஆகிடுச்சுனாக்கா ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணல ஆனந்த் சார் ஸோ பிரதர் ஒரு பிஷப் இ டூ டெவலப் பண்ணார் ஸோ பான் ஹெச் ஃபைவ் ஸோ ஏன்னா குயின் ஹெச் ஃபைவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் ஹெச் ஃபை ஆடுறாரு கிங் பி ஒன் அந்த ப்ரொஃப்ளாக்சிஸ் மூணு நம்ம எப்போ சொல்லுவோம் இல்லையா அது இப்போ பண்ணுறாரு ஸோ பிஷப் டி செவன் ரூக் ஹெச் டி ஒன் ஹெச் ஃபோர் அடுத்து பி கேப்சிஏ ஃபைவ் இங்கே ஆனந்த் சாருக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருச்சு அவர் என்ன பண்ணாலும் நம்மளை அட்டாக் பண்ண முடியாது நம்மளாக ஏதாவது பொசிஷனை ஓப்பன் பண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி பொசிஷனை வந்து ஓப்பன் பண்ணுறாரு ஐடியா என்ன அப்படின்னா ஆஃப்டர் குயின் டேக்ஸ் ஏ ஃபை நைட் டு பி ஃபோர் ஸோ இந்த பிஷப் வந்து பிஷப் இருக்கா இல்லையா அப்படின்றது நம்ம கேமில் வந்து ஃபீல் பண்ணலை அந்தளவுக்கு வந்து அந்த பிஷப் வந்து இனாக்டிவாக இருக்குது அதனால பிரச்சனையே கிடையாது நமக்கு ஸோ ரூக் டு சி எயிட்டு குயின் ஜி ஃபோர் கிங் எஃப் எயிட் ஏன்னா குயின் ஜி ஃபோர் வந்து வில்ல அளவு குயின் ஜி மூ அதனால் கிங்கை யூஸ் பண்ணி ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறாரு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆனந்த் சார் மோஸ்ட்லி எல்லா பீஸையும் இன்வால்வ் பண்ணிட்டார் கேமில் இது வந்து நைட்டு ரெண்டு ரூக்கு குயின் ப்ளஸ் இந்த பிஷப் இந்த கு இந்த பிஷப் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு மந்தமாக இருக்குது அதர்வைஸ் எல்லா பீஸ் சூப்பராக இருக்குது அதே சமயத்தில் பிளாக்கை கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு பிஷப்பு ப்ளஸ் இந்த ரூக்கு மூணு பீஸ் வந்து கேம்லேயே கிடையாது ஸோ அதான் வந்து எங்களுக்கு இந்த பொசிஷன் இருக்க சின்ன பிரச்சனை ஸோ எஃப் கேப்சஸ் இ சிக்ஸ் பிஷப் கேப்சஸ் இ சிக்ஸ் இப்போ என்ன பண்ணிட்டாரு ஆனந்த் சார் வந்து இதை ஆக்டிவேட் பண்ண மாதிரி ஆகிடுச்சு தான் சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு மூக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இந்த பிஷப் வந்து இ சிக்ஸில் இருந்தால் நல்லாயிருக்கும் நமக்கு அட்டாக் பண்ணுறதுக்குன்னு சொல்லி பட் அதே மாதிரி ஒரு பண்ணிட்டார் ஸோ குயின் எஃப் த்ரீ டிராப்பிங் ரூக் சி ஃபைன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குயின் இ த்ரீ அண்ட் இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாக்ரிஃபைஸில் ஐடியா இருக்குது என்ன சாக்ரிஃபைஸ் அப்படின்னா இங்கே எஃப் சிக்ஸில் நம்ம குயின் கேப்ச்சர் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரூக் டெக்ஸ் டி சிக்ஸ் ஆடலாம் ஸோ என்ன சொல்கிறது இந்த பிஷப்பை நம்ம டிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு எஃப் சிக்ஸில் கேப்சர் பண்ணலாம் சப்போஸ் இந்த எஃப் சிக்ஸை கேப்சர் பண்ணும்போது பெட்ரு மூவ் வந்து இருக்குது அது தெரியாமல் நம்ம ரூக்கை மூவ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒயிட் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங் ஹியர் ஸோ இந்த மாதிரி நம்ம கேப்ச்சர் பண்ணிட்டு ஈஸியாக வின் பண்ணிக்கலாம் இல்லையா இந்த பொசிஷனில் எந்த ஒரு த்ரெட்டுமே கிடையாது இருந்து பட் நம்ம வந்து நிறையா த்ரெட்ஸை வந்து வச்சிருக்கிறோம் ஸோ நான் இப்போ கரண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பிஷப்பை வந்து த்ரெட்டன் பண்ணுறோம் ஸோ பிஷப் ஒன்ஸ் மூவ் ஆனதுக்கப்புறம் அடுத்து நைட்டை இன்வால்வ் பண்ணலாம் அடுத்து பிஷப்பை வந்து கேம்குள்ளே கொண்டு வரலாம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இந்த பொசிஷனில் வந்து பிளாக்குக்கு இருக்குது ஸோ அதனால் இந்த இடத்துல ரூக் ஜி எயிட் வந்து ஆடக்கூடாது சரிங்களா ஸோ ரூக் ஜி எயிட் ஆடனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகிடும் ஆனால் நீங்கள் கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதனால் கவுண்டர் அட்டாக்னா இப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த பிளான் படி இப்போ நம்ம ரூக்கை மூவ் பண்ணலாம் நம்மளோட ஐடியா என்ன ரூக்கை கேப்ச்சர் பண்ணுறது தான் சப்போஸ் நீங்கள் உங்களுடைய பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து பிளாக் வந்து ஈஸியாக வின் பண்ணிடுவார் இந்த இடத்துல ஸோ எப்படின்னு சொல்லி பாருங்கள் கிங் இ செவன் குயின் கே ஹெச் ஃபோர் வித் செக்கு ஆக்சுவலாக பிளாக் வின் பண்ண மாட்டார் பட் வந்து இது வந்து அந்தளவுக்கு பெட்டர் வேரியேஷன் கிடையாது ஸோ எஃப் சிக்ஸு இ ஃபைவ் ஸோ இ ஃபைவ்க்கு அப்புறம் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த கேம் வந்து இந்த இடத்துல இந்த வேரியேஷனை ரொம்ப லாங்காக பா பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதனால் இந்த வேரியேஷனை கொஞ்சம் லெந்தியாக பார்க்கலாம் நம்ம ஸோ இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு ஆப்ஷன் ஒன்று பிஷப்பால் கேப்சர் பண்ணலாம் அடுத்து ரூக்கால் கேப்சர் பண்ணலாம் ஸோ பிஷப்பால் கேப்சர் பண்ணாக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா இந்த ரூக்கு ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ இதன் மூலியமாக ஈஸியாக ஒயிட் வந்து வின் பண்ணிடுவார் இது ரொம்ப லாங்கான வெரியேஷன் ஸோ பிஷப் எஃப் செவன் குரூப் டி செவன் செக் அனதர் சாக்ரிஃபைஸ் ஸோ கிங் டேக்ஸ் டி செவன் குயின் டேக்ஸ் எஃப் செவன் வித் செக்கு கிங் சி எயிட்டு அடுத்து குயின் எஃப் எயிட் செக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் இங்கே ஆக்சுவலாக வந்து நீங்கள் என்ன சொல்கிறது இங்கே நமக்கு வந்து மேட் இருக்குன்றதை நம்ம மறந்துடக்கூடாது ஏன்னா இங்கே ஏஎயிட்டில் மேட் இருக்கு இல்லையா ஸோ அதனால் நம்ம இங்கே ரூக்கு கேப்சர் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை கரெக்டாக ஸோ அதனால் அவர் என்ன பண்ணோம் கி சி செக்கு தான் வந்து அவரால் கொடுக்க முடியும் இப்போதைக்கு ஸோ பிஷப் எஃப் த்ரீ செக்கு கிங் பி சிக்ஸு நைட் டு டி ஃபைவ் செக்கு அடுத்து கிங் ஏ செவன் குயின் இ செவன் செக் பிஷப் சி செவன் ஸோ பிஷப் சி செவனுக்கு அப்புறம் அகெயின் அந்த பிஷப்போட டயங்கில் வந்து கட் ஆகிடுச்சு நம்ம இனிமேல் தெர் இஸ் நோ நோ மோர் மேட்டிங் த்ரெட்டு பட் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம அந்த பிஷப்பை டச் பண்ண முடியாது இங்கேயும் நம்ம தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எடுத்துக்காட்டுக்கு இப்போ நீங்கள் அதை கேப்சர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அல்டிமேட்டாக பிளாக் இஸ் வினிங் எப்படின்னு சொல்லி பார்க்க குயின் பி ஃபோர் செக்கு கிங் சி ஒன் அண்ட் தென் ரூ டேக் சி டூ டிஸ்கவர்டு அட்டாக் ஆன் தி குயின் பை தி குயின் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் ரூக் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் யூ ஆர் லூசிங் தி குயின் அண்ட் தி கேம் ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வேரியேஷன் ஆக்சுவலாக பட் இது மாதிரி ரொம்ப லெந்தியான வேரியேஷன் ஆக்சுவலாக இது இது வந்து நம்ம ஏன் இந்த இந்த வேரியேஷன் நம்ம பார்க்குறோம் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா இவ்வளோ லென்த்தியாக நம்ம பார்க்கணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கணும் என்னன்னா இவ்வளோ விஷயம் வந்து இந்த இடத்துல இருக்குது சிம்பிள் மூவ் வந்து பார்த்திங்கன்னா ரூக் டி சிக்ஸு எதனாலனா நம்ம வந்து ஆனந்த் சாருக்கு வந்து ஒரு மூன்று நிமிஷம் கிட்டே இருக்குது ஆனால் கஷ்பாராவுக்கு வந்து ரொம்ப டைம் கம்மியாக இருந்தது ஆல்மோஸ்ட் ஒன் மினிட் கீழே தான் இருந்தது அவரால் இவ்வளோ விஷயத்தை கேல்குலேட்டு சரியாக பண்ண முடியாது கண்டிப்பாக வந்து ஏதாவது பிளண்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் ஆனந்த் சார் வந்து இந்த மாதிரி ரூக் டெக்ஸ் டி சிக்ஸு ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம் பட் அவர் என்ன பண்ணுறாரு சிம்பிளாக குயின் இ த்ரீ ஆடுறாரு ஸோ குயின் இ த்ரீ எஃப் ஃபைவ் பிஷப் எஃப் த்ரீ ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிஷப் வந்து நம்ம ரூக்கை தான் அட்டாக் பண்ணணும் தேவையில்லாத ஒரு பிரச்சனை நமக்கு அது ஸோ எஃப் கேப்சஸ் இ ஃபோர் பிஷப் கேப்சஸ் இ ஃபோர் ரூக் டூ சி ஃபோர் அடுத்து பிஷப் டு டி ஃபைவ் பிஷப் எஃப் சிக்ஸ் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பி ரெண்டு பிஷப்பையும் ஆக்டிவேட் பண்ணிட்டாரு பட் டூ லெட் டூ லேட் அப்படின்ற மாதிரி ஸோ பிஷப் கேப்சஸ் சி ஃபோர் அந்த ரூக்கை வந்து கிவப் பண்ணுறாரு ஸோ பி கேப்சஸ் சி ஃபோர் ரூ கேப்சஸ் டி சிக்ஸ் அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு டைம் பத்தலை இது வந்து பிளிட்ஸ் கேம் ஃபைவ் மினிட்ஸ் ப்ளஸ் டூ செகண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட் அப்படின்றதுனால பிளிட்ஸ் கேம் அப்படின்றதுனால அவருக்கு யோசிச்சு யோசிச்சு நிறையா டைம் வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணது மூலிமா அவருக்கு டைம் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு அதனால் வந்து இங்கே டைமில் வந்து தோத்துட்டாரு ஸோ பேசிக்காக வந்து ஃப்ளாக் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இங்கே தோ வந்து நமக்கு ஒயிட்டுக்கு சிவியர் அட்வான்டேஜ் இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்குது பிளாக் பீசஸ்க்கு ஒன் என்னென்னா இந்த ரூக்கை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டாரு அப்படின்னா ஒயிட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் என்ன சொல்கிறது பிரச்சனைகள் நிறையா வரும் ஏன்னா இந்த கிங் வந்து கொஞ்சம் அன்சேஃபாக இருக்குது ஏன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்ட்ராங் பிஷப்ஸு ஸோ இப்போது ஈவன் நீங்கள் இதை குயினை கூட அட்டாக் பண்ணலாம் பட் அல்லது டூ த்ரீ டெம்போஸ் எப்படியாவது அவருக்கு வந்து டெவலப் பண்ணுறதுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா ரூக் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஈ என்ன சொல்கிறது பிளாக் கொஞ்சம் வந்து டேபிளில் டேர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து டைம் தேவைப்படும் பட் டைம் இல்லை அப்படின்றதுனால ரிசைன் பண்ணிவிட்டாரு ஸோ இந்த கேம்மை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து இந்த இந்த கேம்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மெமரியாவை கூட வந்து செவன் மூஸ்லையே கஸ்பரா வந்து ரிசைன் பண்ணிட்டு அந்த அந்த வீடியோ வந்து நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவை மறக்காமல் மொத்தம் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம சண்டே ஃபார் ஸ்ட்ரீம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் நிறைய பேர் அதுதான் வந்து விரும்புகிறாங்க பட் இப்போதைக்கு வந்து எனக்கு சில இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்குது இன்னும் அனதர் ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்குள்ளே எல்லாமே நான் சரி பண்ணிவிடுவேன் ஐ வில் பி கம்மிங் டு சென்னை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த இஷ்யூவும் இருக்காது நம்மளுடைய பிளான் படி சண்டே கண்டிப்பாக ஸ்ட்ரீம் பண்ணுவோம் ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருக்கேன் தொடர்ந்து வந்து ஆனந்தோட கேம்ஸ் நீங்கள் பார்க்கலாம் கஸ்பராட கடைசியாக வந்து நம்ம சேனலில் போட்ட கேம்மு நான் லிஸ்ட் பண்ணுறேன் எது வந்து உங்களுக்கு பிடிக்குதோ தொடர்ந்து நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிக்கலாம் இதேமாதிரி ஒரு பயனுள்ள வீடியோடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்